வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் இந்துவா இல்லையா அப்படின்ற வாதம் ரொம்ப தீவிரமாயிட்டு வருது. ரீசண்டாக விழா ஒன்றில் பேசின டைரக்டர் வெற்றிமாறன், கலையை நாம் சரியாக கையாளணும், நாம் அப்படி செய்ய தவறுனா நம்மளுடைய அடையாளங்களை நம்மகிட்டிருந்து பறிச்சிருவாங்க. திருவள்ளுவருக்கு காவி அணிவித்து சோழமன்னன் ராஜராஜ சோழன் இந்து அரசனாக சித்தரிக்கப்படுறது போன்ற நிகழ்வுகள் கலை, இலக்கியம், சினிமா அப்படின்னு அத்தனையிலே நடந்துட்டு வருது. நம்மளுடைய அடையாளங்களை நான் காப்பாற்றிக்கிறேன், நமக்கு நல்ல அரசியல் தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். வெற்றிமாறனோட இந்த பேச்சு நிறைய தரப்பினர்கிட்ட பல கருத்து மோதல்களை உருவாக்கியிருந்தது. அரசியலில் காங்கிரஸோட ஜோதிமணி உள்ளிட்ட பலர் அவரோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் குஷ்பு இவங்கெல்லாம் அவரோட வாதத்தை மறுத்தாங்க. இதுக்கு நடுவில் பொன்னியின் செல்வன் தொடர்பான ப்ரெஸ் மீட் ஒன்றில் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசின மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன், இந்து அப்படின்ற ஒரு சொல்லே ராஜராஜ சோழன் காலத்தில் இல்லை, அது வெள்ளக்காரங்க காலத்தில் கொண்டு வரப்பட்டது. தூத்துக்குடியை அவங்களுக்கு எளிதாக்கி கொள்ள டியூட்டிகோரின் அப்படின்னு மாற்றினது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ராஜராஜ சோழன் குறித்தான சர்ச்சைக்கு மேலும் வலுவூற்ற விதமாக அமைஞ்சது. மானுடவியல் ஆய்வுகள் இது தொடர்பான சுவாரஸ்யமான சில தகவல்களை நமக்கு தருது. அமெரிக்க மானுடவியலாளர் பெர்னார்ட் எஸ் கோஹன் இந்திய சமூகம் மற்றும் அதோட பண்பாடு தொடர்பான தன்னோட த சொசைட்டி ஆஃப் இந்தியன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அப்படின்ற புக்கில் இதுக்கான பதிலை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. புத்தகம் வெளியான வருஷம் 1996. இந்து மதம் பார்ப்பனர், சத்ரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் அப்படின்னு சாதிய கட்டமைப்புகளால் பிளவுபட்ட நான்கு வர்ணங்களை உள்ளடக்கினது அப்படின்னு சொல்லுது வர்ணாசிரமம். இந்த நான்கு வர்ண முறை இந்திய சமூகத்தில் நிலவுறது குறித்து ஈரானிய அறிஞர் அல் பிரினி தான் ஃபஸ்ட்டு தன்னோட தாரிக் அல் இந்த் அப்படின்ற புக்கில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு கோஹன். அல்பிரினி 1030 அப்புறம்தான் இந்த புக்கை வெளியிடுறாரு. அல்பிரினி ராஜராஜ சோழனுக்கு 30 வருஷங்களுக்கு அப்புறம் பிறந்தவர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அல்பிரினிக்கு முந்தைய எந்த ஆய்வுகள்லேயும் இந்த நான்கு வர்ண முறை குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்கிறாரு பெர்னார்ட் கோஹன். அல்பிரினிக்கு அப்புறம் அக்பரோட அவையில் இருந்த சில அறிஞர்களும் நான்கு வர்ண முறை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதா கோஹன் சொல்கிறாரு. அல்பிரினிக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சதால் அவரால் பார்ப்பனர்கள்கிட்ட எளிதாக உரையாட முடிஞ்சது அப்படின்னும், அவங்கக்கிட்ட இருந்து பெறப்பட்ட தரவு தான் நான்கு வர்ண முறை அப்படிங்கிறதும், இது முழுக்க முழுக்க பார்ப்பனர்கள் தங்களுக்கு வகுத்து கொண்ட கோட்பாடு, அதாவது பிராமணிக் தியரி அப்படின்னு அல்பிரினி மற்றும் அக்பர் அவையில் இருந்த அறிஞர்கள் சொல்கிறதாகவும் கோஹன் சொல்கிறாரு. ஆனால் அல்பிரினி ஆய்வுகளில் எங்கேயுமே இந்து மதம் அப்படின்ற சொல் இடம்பெறல. அரேபியர்கள் காலத்தில் இந்து அப்படின்ற சொல் இல்லை, வெறும் வர்ணம் அப்படின்ற சொல் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. கூடுதலாக ஐரோப்பியர்கள் காலத்தில் பிரெஞ்சு அறிஞர்களால் பதிவு செய்யப்பட்ட இந்திய சாதிய முறைகள் குறித்தான ஆய்வுகளில் தான் ஃபஸ்ட்டாக இந்து மதம் அப்படின்ற சொல் இடம்பெறதாகவும், அது பார்ப்பனர்கள்கிட்ட இருந்து மட்டுமே பெறப்பட்ட தரவுகளோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. சுருக்கமாக சொன்னால், நால் வர்ணம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம் பேசுகிற பார்ப்பனர்கள் உருவாக்குனது, அப்புறம் இந்து மதம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலத்தில் உருவானது, அதுக்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிறது ஆய்வாளர் பெர்னார்ட் கோஹன் வாதத்தின் வழியாக தெரிய வருது. கமல்ஹாசன் செய்தியாளர்கள்ட்ட பேசினதுக்கான ஆதாரபூர்வமான தரவுகளும் இது தான். சோழ நாடு சோறுடைத்து அந்த வரலாற்றை இப்படி சேத்துல புதைக்கணுமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு.